हर हर नम पार्वती पदजे हर हर महादेव तेन्हारुडैय शिवने पोत्री एन्हाट्टवर्क्कुम निरिवा पोत्री ओम बृहस्पते अधियधर्यो अर्हाद्धिपद्धिभादिकृत मज्जनेषु यद्धीत यच्चवसर्त प्रजा तदस्वा सुद्रविनंदे की चित्रम सुराचार्याय विद्महे सुरश्रेष्ठाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। ओम गुरवे नमः। எல்லாமல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த 2020 ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பற்றி பார்க்குறோம். குரு பகவான் எடுத்துனோம்னால் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். அப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது என்னென்ன பலாபலங்களை தருவார் அப்படிங்கிற தலைப்பில் அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மகர ராசியை பற்றி நம்ம பார்க்குறோம். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போ பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் அதாவது மங்களகரமான சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு 9:48 தனுசு ராசியிலிருந்து தங்களுடைய ராசியான மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போது தங்களுடைய ராசி மகரத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய அசுப பலன்களை பெற வேண்டிய ஒரு ராசியாக தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு பழமொழி. குரு பகவான் ஜென்மத்தில் 1ஆம் இடத்தில் ராசிக்குள்ளே வரும்பொழுது ராமரே காட்டுக்கு போன ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. விழுந்தால் பட்டாபிஷேகம், ஆனால் இரவு குரு பயிற்சியாகி ராமருடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியானதுனால் அவர் 16 ஆண்டுகள் வனவாசம் போனதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறும். இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கணும்னால் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் விளக்கமாக தெளிவாக பல 100, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடல்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். இதெல்லாம் இந்த இடத்துல இந்த கிரகங்கள் நடந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஓங்கவே குருவேதான் 1, 3, 4, 7, 8, 10, 6 தீங்காக நின்றிடிலோ பலனை கேளு தேடிய பொருள் பூமி சேதமாகும். வாங்கவே அகத்தினிலே அலைச்சலோடு வாத பித்த ரோகம் அது வந்து காட்டும். தேங்கவே தந்தையோடு புத்திரர்க்கும் தேடி வரும் தீமையது திகில் உண்டாமே. அதாவது குரு 1, 3, 4, 6, 8, 10, 12 இருந்தால் தேடிய பூமி சேதமாகும். பொருள் சேதம், பூமி சேதம் உண்டாகுமா? தேடி வச்ச பொருள்லாம் அழிஞ்சு போயிடுமா? வாங்கின பூமியெல்லாம் விரயமாயிரு வித்தரணும் ஜென்மத்தில் வரும்பொழுது. தேடிய பொருள் பூமி சேதமாகும். வாங்கவே அகத்தினிலே, அகம்னா உடம்புல வந்து நோய் வந்துடுமா? அகத்தினிலே அலைச்சலோடு, அலைச்சல் அதிகரிக்கும், வாதம் பித்தம் சிலேஷ்மம் சொல்லக்கூடிய ரோகம் வந்து காமிக்கும். 3 நரம்புகள் உண்டு நம்ம உடம்புல, அதை வச்சு தான் எல்லாமே. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் கையில் பிடிச்சி பார்ப்பாங்க. வாத நாடி, பித்த நாடி, சிலேஷ்ம நாடின்னு பேர் அதுக்கு. சம்ஸ்கிருதத்தில் இடா பிங்களா சுஷும்னான்னு பேர். இதுதான் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களாம் தெரியும், சுதர்சன கிரியை இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு. அந்த 3 விதமான ரோகங்களும் ஏற்படும். தேங்கவே தந்தையோடு புத்திரருக்கும் தேடி வரும். அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருமா? பிரிஞ்சிருவாங்களாம். பையனுக்கு இப்படி இருந்தால் அப்பாவுக்கும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். தீமை வருமாம், திகில் உண்டாகும். இப்படி வந்து புலிப்பான சித்தர் பாடலில் சொல்கிறார். தெளிவாக பார்த்தோம்னா ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், நான் சொன்னேன் முதல்ல காரி ஜென்மராமர் காட்டுக்கு போனதும் சீதையை சிறைக்கு போனதும் இந்த ஜென்மகுருவாக இருக்கும் பொழுது மகர ராசிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதிக கலகங்கள் ஏற்படும். கலகம்னா வம்பு வழக்கு சண்டை, எவனா தப்பு பண்ணால் நம்ப மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதிக கலகம், விவாதங்கள், விரோதங்கள், பகைமைகள், பழிகள் வந்து சேரும். தொழில் ஜீவன வகையில் பணக்கஷ்டம், செய்கிற தொழிலில் பணக்கஷ்டம் ஏற்படுமா? நஷ்டம் ஏற்படும். வியாபாரத்தில் நஷ்டம், தொய்வு, பணக்கஷ்டம் ஏற்படும். ரொம்ப சிரமம், தட்டுப்பாடு ஏற்படும். ஜீவன வகை, ஜீவன வகைன்னா அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படணுமா?
சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி இடம் விட்டு இடம் மாறுதல் இருக்கிற இடம் விட்டு இடம் மாறியே ஆகணும் கண்டிப்பாக இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டாகுது உன்னில் குரு இருந்தால் தேசத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசத்தை விட்டே வீட்டை விட்டு வெளியேறதெல்லாம் இல்லை ஊரை விட்டு போகிறதெல்லாம் இல்லை கிராமத்தை விட்டு போகிறதெல்லாம் இல்லை மாநிலத்தை விட்டு போகிறதெல்லாம் தேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஜென்மகுரு ஏற்படுத்துவார் பண செலவு அதிகரிக்கும் செலவு வந்து அதிகரிக்கும் இருந்தால் தானே கடன் வாங்கி வாங்கி செலவு பண்ணணும் அன்றாட வாழ்க்கைக்கே கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் விரோதம் தேவையில்லாத விரோதத்தை அடைவான் பகைமை ஏற்படும் வம்பு வழக்குகள் ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் பொருள் நாசங்கள் ஏற்படும் தேடி வைத்த பொருள்லாம் நாசம் விற்று திங்க வேண்டிய சூழ்நிலை வரும் முன்னாடி நன்னா இருந்தப்போ நம்ம சம்பாரித்து வச்ச பொருள் எல்லாம் இப்போ அழித்து அதனை வைத்து அதுலேயே நம்ம 300 ரூபா ஒரு பொருள்னா 100 ரூபாய்க்கு வாங்கிப்பான் அவ்வளோதான் கேட்பான் நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா வாங்குறவனுக்கு வந்து சந்தோஷம் அந்த மாதிரி நஷ்டம் கஷ்டம் பொருள் நாசம் தனவிரயம் மனக்குழப்பம் பதட்டம் பயம் பிரச்சனை இதெல்லாமே ஏற்படும் பந்து விரோதம் சொந்த பந்தங்களோட சண்டை எங்கே பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் சண்டை பிரச்சனைகள் மன கஷ்டம் அதனால் மனசில் சந்தோஷம் இருக்காது மன கஷ்டங்கள் ஏற்படும் பிரயாண பயம் பிரயாணத்தில் போனோம்னா பயம் ஏற்படும் வாகனத்தில் போகிறது இதில் எல்லாம் போகும்பொழுது பயம் ஏற்படும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளும் மாறும் பிரயாண பயம் ஏற்படும் நண்பர்கள் விரோதம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க கூட உயிர் நண்பனாக இருக்கவங்க கூட இந்த மாதிரி நம்மள்கிட்ட இருந்தால் பிரிஞ்சு போயிடுவோம் காசு தொழில் நல்லபடியாக நம்ம இருந்தால் தான் நம்ம கூட 4 பேர் இருப்போம் நம்மளே கஷ்டத்தில் இருந்தால் அலங்காமல் கலந்துப்பாங்க அதான் உலகம் நண்பர்கள் விரோதம் பகைமை சொந்த பந்த பகைமை யாரும் உதவிக்கு இல்லை திருமணத்தடை ஏற்படும் திருமண பேச்சுக்கள் இந்த ஆண்டு ஏற்படாது நிச்சயம் பண்ணியிருந்தாலும் அந்த கல்யாணம் தடையை ஏற்படுத்தும் திருமணத்தடை உண்டாகும் கௌரவ குறைவு ஏற்படும் நம்ம பேருக்கு இருந்தான மரியாதை கௌரவம் இதெல்லாம் இந்த போய் இவனா இப்படி இருந்தானே அவனா அப்படி பண்ணிட்டான் சரி சரி நல்லவன் நினச்சனேன் அப்படின்னு நம்ம பேர் கெட்டு பெயராயும் கேரக்டர் லாஸ் கௌரவ குறைவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கருத்து வேறுபாடு தேவையில்லாத மனக்கசப்பு பிரச்சனைகள் அதனால் பிரிவு ஏற்படும் விவாகரத்து வரைக்கும் வரும் சகல நோய்களும் வருமா என்னென்ன நோய் இருக்கோ எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவலை உண்டாகும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது கடன் கஷ்டம் பொருள் நாசம் இடம் விட்டு இடம் மாறுதல் நண்பர் விரோதம் சொந்த பந்தங்கள் பகை உடல்நலக் கோளாறு மனக்கவலைகள் கஷ்டங்கள் பயம் மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஏற்படுது அதனால் அவசியம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய ராசியில் மகர ராசி தான் 1ஆம் நம்பர் ஜென்மகுரு அதில் தான் வரார் ஃபஸ்ட்டு மகரம்தான் அதனால் என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நேயர்களின் சௌரியத்திற்காக இந்த குரு பயிற்சிக்கு மறுநாள் 16/11/2020 அன்று திங்கட்கிழமை அன்று எங்களுடைய ஆலயத்தில் வைத்து இந்த குரு பரிகார ஹோம பூஜைகள் செய்கிறோம் அதில் கலந்துக்கணும் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிப்பேன் அதில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி வீட்டு முகவரியை தெரிவித்தால் இந்த பூஜைக்குண்டான கட்டணங்களை அளித்தால் உங்கள் பெயர் நட்சத்திரத்துக்கு ஹோமம் பூஜைகள் செய்து உங்களுடைய வீட்டு முகவரிக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அதுபோக இந்த 1 ஆண்டும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் தினமும் வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கி வந்தால் இருக்கக்கூடிய குருவனுடைய தோஷங்கள் சற்று குறையும் இந்த பரிகாரத்தின் மூலமாகவே இந்த ஹோமத்தில் கலந்துட்டாலே இருக்கக்கூடிய தோஷம் வெகு கணிசமாக குறையும் அதுக்கப்புறம் வார வாரம் கோயிலுக்கு போய் குருவை பார்த்துட்டு வந்தோம்னா இருக்கக்கூடிய தோஷங்கள் ஓரளவுக்கு குறையும் இந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறதுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன் 9865 0 9838 370 9865 0 9838 370 என்னுடைய தொலைபேசி எண் அதனால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விவரங்களை தெரிந்து கொண்டு குரு பகவானுடைய பரிகார ஹோம பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி
குரு பகவானை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.